அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது, இதை ஒரு முறை செய்து பாருங்க, கடன்கள் தீரும், பணம் பெருக ஆரம்பிக்கும். இதை நீங்க பண்றதுக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை பண்ற மாதிரி இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை காலையில சூரியன் உதயமாகறதுக்கு ஒரு 2 மணிக்கு முன்னாடி நீங்க கீழாநள்ளி செடிக்கு காப்பு கட்டி சாப நிவர்த்தி பண்ணிருங்க. அதன் பிறகு அந்த செடியை வேர் அறாம, அதாவது ஆணி வேர் அறாம, நுனி வேர் அறாம அதை புடுங்கி கொண்டு வந்து அந்த செடியோட வேர் மட்டும் நீங்க கட் பண்ணி எடுங்க. எக்காந்து கூட இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு இரும்பு ஆயுதங்களும் பயன்படுத்தாதீங்க. அதை கட் பண்ணிட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா உங்க கையில வச்சுக்கோங்க. அதன் பிறகு அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல ஃபுல்லா வந்து கிளீன் பண்ணுங்க. அதாவது வீட குட்டி நீங்க வந்து பாத்தீங்கன்னா வீட ஃபுல்லா தொடச்சு எடுத்துருங்க. தொடச்ச பிறகு அன்னைக்கு நீங்க கோவிலுக்கு போங்க. அதாவது பைரவரோட சன்னதிக்கு நீங்க போற மாதிரி உங்களுக்கு இருக்கணும். பைரவரோட சன்னதிக்கு போய் 7 நெய்விளக்கு ஏற்றிட்டு அங்கேயே பைரவரோட சன்னதியில அமர்ந்து ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணிட்டு நேரா வீட்டுக்கு வாங்க. வீட்டுக்கு வந்த பிறகு அந்த வேரை நீங்க கையில பத்திரமா வச்சுக்கிட்டு நீங்க பைரவரோட ஏதாவது ஒரு மந்திரத்தை 108 முறை ஜெபிங்க. பைரவரோட மந்திரம் உங்களுக்கு எதுவுமே உங்களுக்கு தெரியலனா ஓம் பைரவராய நம அப்படின்னு ஒரு 108 முறை ஜெபிச்சுட்டு ஒரு சொம்புல வந்து தண்ணி ஊத்தி வைங்க. அந்த சொம்பு வந்து பாத்தீங்கன்னா காப்பர் சொம்பா இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது. அதுல தண்ணி ஊத்தின பிறகு அந்த வேர் எடுத்து அந்த சொம்புல போட்டுட்டு அதை உங்க பூஜை படத்துல வச்சுட்டு உங்க வீட்டுல பூஜை அறை தனியா இருந்தா பூஜை அறையில வைங்க. பூஜை அறை இல்லாதவங்க சாமி படத்துக்கிட்டே அதை வச்சுட்டு உங்க வீடு முழுக்க சாம்பிராணி போக காட்டுங்க. நல்லா வாசனையா வர மாதிரி சாம்பிராணி, அதாவது கம்ப்யூட்டர் சாம்பிராணி காட்டிடாதீங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா நார்மலா சாம்பிராணி கட்டியா பவுடர் பண்ணி நெருப்புல போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நெருப்புல போட ஆரம்பிச்சு உங்க வீடு முழுக்கங்கிறது ஒரு இடமும் போடாம அந்த புகைப்படுற மாதிரி காட்டிட்டு அதன் பிறகு அந்த வேரை எடுத்துட்டு நீங்க உங்களுடைய கையில, அதாவது நீங்க தாயத்தாதான் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது, உங்க பர்சலையோ ஆனா உங்க கூட இருக்கிற மாதிரி நீங்க வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன்கள் படிப்படியா குறைய ஆரம்பிச்சு உங்களுக்கு பண வரவு அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதை வந்து பாத்தீங்கன்னா தாந்திரிக முறையில நிறைய பேர் பயன்படுத்தி வெற்றி கண்ட முறை. அதனால முழு நம்பிக்கையோட பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.